ஜெய் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரி, நான் திருச்சியில் இருக்கிறேன். போன வாரம் ஒரு 4 days பிஃபோர் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது. அந்த விஷயத்த உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த ஆடியோ போடுறேன். ஆக்சுவலி 4 நாள் முன்னாடி என்னாச்சுன்னா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். வந்த உடனே ஒரு 6:30 இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து 67 வயசு ஆகுது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஷிவரிங்கோட ஒரு ஃபீவர் வந்தது. அந்த உடனே பக்கத்தில் இருக்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போன உடனே அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, நினைவு இல்லை, பட்டு ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வந்துட்டு அங்கேருந்து அவங்க ரெகுலராக எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்களோ அங்கே போக சொல்லி சொன்னாங்க. அங்கே தூக்கிட்டு போகிறோம், ஜஸ்ட் அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரக்சரில். அங்கே போனோம், அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை இடம் முடியுமோ அத்தனை இடம் விடிய விடிய அலைஞ்சோம். கிட்டத்தட்ட யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்பு இருக்கிற கண்டிஷன் ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்டு, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, இதை எடுத்தாங்க, கொரோனாவான்னு பார்த்தாங்க. கொரோனா இல்லை, பட் இதை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 1/2 hour, 1 hour அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைகள் கூட என் வாயில் சொல்ல மனசு வலிக்குது. துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவும், என்னால் அதை வந்துட்டு தாங்கவும் முடியல. தென் அந்த சுச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு திடீர்னு மயக்க மாதிரி வந்து, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மயக்க மாதிரி வந்து அவராலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. தென் வந்துட்டு அந்த கண்டிஷனில் இருந்தவர் திடீர்னு எழுந்திரிச்சு வந்து, அம்மாவை அங்கே எங்கெல்லாம் இது பண்ண வேண்டாம், அவங்க நல்லா வாழ்ந்தவங்க, டாக்டர்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், நம்ம வீடு தான் அவங்களுக்கு எல்லாமே, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட முடியாததுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆம்புலன்ஸ் வச்சு, ஆம்புலன்ஸில் எப்படி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அதே கண்டிஷனில் தான் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் வரும்போது 2 மணி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அதே கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெத்தியை காமிச்சு தின்னூர் விபூதி பூசை சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த சாமியை கும்பிட்டு பூசட்டுமா அப்படின்னு கேட்டேன். பாபா அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும்தான் அம்மா வாயிலேருந்து வந்தது. உடனே போயிட்டு நம்ம வீட்டில் பாபா படம் இருக்குது பெருசாக, அந்த படத்தில் வந்துட்டு விபூதி எடுத்து வச்சு கதறி அழுதுட்டு அந்த விபூதியை கொண்டு வந்து அம்மாவுக்கு பூசி விட்டேன். அடுத்த நிமிஷம் மிராக்கள் நடந்தது. அம்மாவுக்கு நினைவு திரும்பிச்சு. என்னோட குழந்தைங்களை அவங்க பேத்திங்க தான் அவங்களோட உயிர், அவங்க 2 பேரையும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க, முத்தம் கொடுத்தாங்க. அவங்களோட உயிர் திரும்ப வந்தது, அவங்க கண்ணில் பவர் தெரிஞ்சது, கண்ணை முழிச்சு பார்த்தாங்க, எல்லா விஷயங்களும் பேச ஆரம்பித்தாங்க, நார்மலாக அனுப்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்ன உடனே முக்கியமான உறவுக்காரங்கள்ட்டெல்லாம் நான் தகவல் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வந்தாங்க பார்க்க. அவ்வளோ பேர்கிட்ட உட்காந்து எங்கள் அம்மா பேசி அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த விஷயத்தை கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மிராக்களை என் லைஃப்பில் பாபா நடத்தி கொடுத்தாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாராயணம். இந்த இதில் வந்து குரூப்பில் நான் கலந்துக்கிறதுக்கு நிறைய கேள்விகள் கேட்டேன். என்னை வந்து இதுக்கு அறிமுகப்படுத்தின அரவிந்த் சார், பாபாவுக்கு 1000 கோடிகள் நன்றிகள். அதை விட இதை அறிமுகப்படுத்தின அரவிந்த் சார் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வந்துட்டு ரொம்ப இது பண்ணி தான் இந்த குரூப்புக்குள்ளே சேருங்க, ரொம்ப நல்ல விஷயம் நடக்குது, எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் மைத்திலி மேடம் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணினாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் சொன்னேன், எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும், நான் பாபாவை கும்பிடுவேன், என்ன வேணால் செய்ய தயாராக இருக்குது, இந்த 6 மணிக்குள்ளார இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் சொன்னேன். யாராவது ஒருத்தர் என்னை கட்டாயப்படுத்தினா எனக்கு பிடிக்காது, எனக்காக தோணுனா தான் நான் செய்வேன் அப்படின்னு கூட நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம், இது வந்துட்டு இப்போது இந்த பேண்டமிக் சமயத்தில் எல்லோரும் வந்துட்டு கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு என்னை ட்ரை பண்ணி பாருங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த விஷயத்தை பெரிய மிராக்கள் லைஃப்பில் நடத்தி கொடுத்துட்டாரு. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்றேன். பெரிய பெரிய மிராக்கள் நடக்குது, ரொம்ப தேங்க்ஸ்.
பாபாவுக்கு 1000 கோடி நன்றிகள். அரவிந்த் சார், மைத்திலி மேடம், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சாய்ராம்.